வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால எங்கேயுமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. ஒன்றும் பால் இருக்கும், பால் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது நம்ம தான் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சாலும் ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குங்க. நான் ஆச்சி வந்து பஜ்ஜி மாவு கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. உங்கள் வீட்டில் கடல மாவு மிளகாத்தூள்லாம் இருந்ததுனால நீங்கள் அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக நீள் நிலமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. வாழைக்காயை வந்து நல்லா நான் திருவி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த கேரட் திருவுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் வாழைக்காயை வந்து நல்லா துறவி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி சுரவுனிங்கன்னா இந்த மாதிரி பூ போல வருங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மாவு பிசையிறதுக்கு முன்னாடிங்க கா ஸ்பூன் வந்து சீரகம் முழுசாக போட்டுக்காங்க. சோடா உப்பு உங்களுக்கு தேவையான மட்டும் போட்டுக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. கையிலே இது பண்ணிக்காங்க, இதுக்கெலாம் பிளெண்டர்லாம் தேவையில்லைங்க. மாவு வந்து இந்தளவுக்கு கரைச்சிக்காங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாங்க. இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தையும் வாழைக்காயும் ஒன்றா சேர்த்திடலாங்க. இந்த மாவுக்கு ஆச்சி பஜ்ஜி மாவுக்கு வந்து நம்ம உப்பு போட வேண்டியது இல்லைங்க, அந்த மாவுலே உப்பு இருக்குதுங்க. வேறுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க, நல்லா ஒன்றாயிருங்க. இது ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க. அடுப்பத்து வச்சுங்க, வானலை வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்குறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பார்த்துக்காங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நல்லா மாவில் உப்பி வரும் பாருங்க, நல்லா நொற நிறையா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போண்டா போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. எப்போ எண்ணெயில் செஞ்சாலும் முடிஞ்சளவுக்கு பார்த்து பண்ணுங்கள், கையை பற்றும் கொஞ்சமாக கவனமாக பண்ணுங்கள். இது நம்ம டீ போடுறதுக்குள்ளே முடிஞ்சிருங்க, முடிஞ்சளவுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அது யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம ஈஸியாக அது பண்ணிடலாங்க. பண்ணி வந்துட்டே இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. நீங்கள் வந்து வெங்காய போண்டாலாம் போட்டிருப்பீங்க, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ வெள்ளங்காயும் வாழைக்காயும் வச்சு போட்டு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். போண்டா நல்லா வெந்துருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்துக்காங்க. கொஞ்சம் விட்டாலும் கருகிடுங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நல்லா வெந்துருங்க. நம்ம டீ போகிறக்குள்ள பண்ணிடலாங்க, ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மீதி இருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாராளமாக செய்யலாங்க. வெறும் அரைக்காப்பி தான் வச்சுருக்கிறேங்க. வெங்காயமும் நம்ம வீட்டில் இருக்கிற வாழைக்காங்க அதை வச்சு நம்ம தாராளமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வாழைக்காய் கொஞ்சம் ரெண்டு இருந்ததுனால இந்த ரெண்டு பஜ்ஜியும் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா போண்டா போட்டிருப்போம், ஆனால் இந்த போண்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த வாழைக்காவோட வாசம், வெங்காயத்தோட வாசம் சாப்பிட தூண்டுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மனமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ நான் எனக்கு நல்லா என்கரேஜாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷை சந்திப்போங்க. தேங்க்யூ.